கேஸ் நம்ம பக்கம் வீக் ஆயிட்டே இருக்கு. இப்பவே அவங்க நம்பர் 1 கிரிமினல் லிஸ்ட்ல இருக்காங்க. ஒரு தனியார் ஜவுளி கடை கொள்ளையடிக்கப்பட்டது. லெக்சிகன் காலேஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ராதிகா வாணி என்ற இரு மாணவிகளும் இன்று பகல் ஒரு தனியார் ஜவுளி கடையில் புகுந்து அங்கிருந்த பணியாளர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி துணிகள் முதலியவற்றை கொள்ளையடித்து தப்பித்து சென்றுவிட்டனர். இந்த குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் விரைவில் போலீஸ் பிடியில் சிக்குவார்கள் என்றும் பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்து போலீஸ் கமிஷனர் தெரிவித்தார். இவர்களை பாத்தீங்களா, உங்க மருமக பூலாந்தேவி ரேஞ்சுக்கு போயிட்டா. அடுத்தது கண்டதும் சுட உத்தரவுதா சௌமியா? அதுக்கு முன்னாடியே அவங்கள கோர்ட்டில் நிறுத்திட்டா தண்டனையாவது குறைக்க முயற்சி பண்ணலாம். அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். அப்புறம் ராதிகா சைன் பண்ண பவர் ஆஃப் பட்டாணியில் நான் டைம் லிமிட் வைக்கல. இப்படியே போனால் உங்கள் பொண்ணு தூக்கு தண்டனையிலேருந்து தப்பிச்சாலும் ஆயுள் தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி டு சே திஸ். வாசு, என்னடி இது கோலம்? நீ போனதுக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல விரிச்சோடி போச்சு. யாரும் யாருக்கூடயும் பேசுறதில்ல. உன்ன நினைச்சாதான் நீ அழுதனா எங்களுக்கு இருக்கிற தைரியமும் போயிடும். நாங்க சொன்ன விஷயத்த போய் விசாரிச்சீங்களா? சொல்லுங்க என்ன. போலீஸ் இவளை போட்டு கொடுத்து எடுத்துட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன், ஆனா அவங்க நம்பல. நீ தான் ரூம்மேட் ஆச்சு, உனக்கு தெரியாம எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. வசுந்தா, நீ கேட்ட பணம் வச்சுக்கோ. அந்த ஹோட்டல்ல ரமேஷ் பத்தி விசாரிச்சியா? முதல்ல ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். ஏ, விசாரிச்சாரு முதல்ல சொல்லு. நீ சொல்லு. ரமேஷ் பேர்ல ரூம் புக் பண்ணது உங்க அத்தை. அத்தையா? தோ இந்த பில்ல பாரு, இது அவங்க சிக்னேச்சர் தானே? என்னால நம்ப முடியல. நான் நம்புறேன். அதுக்கான காரணம் எனக்கு தெரியும். அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்திருந்தா நீ குழந்தை இறந்த போது எனக்கு புரியல. அப்ப இந்த ரமேஷ்காக ப்ளூ டெமில் நீங்கள் ரூம் புக் பண்ணுது, இதில் உங்கள் சிக்னேச்சர், இதெல்லாம் எப்படி? உங்கள் நாடகத்தில் எனக்கும் ஒரு பங்கு உண்டா? நாடகமா? ரமேஷ்னு ஒரு ஆள் இருக்கான்னு நீங்கள் கதை கட்டி விட்டா, அதை நம்புற அளவுக்கு நான் முட்டாளா? ராதிகா யாரையாவது மனசார விரும்புகிறான்னா அவன் முகத்தை பார்த்தே நான் அதை கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. உங்ககிட்டேருந்து உண்மையை வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் ரமேஷங்கிற ஆளை நானும் உருவாக்கினேன். அதுக்காக விக்ரமோட உதவி எனக்கு தேவைப்பட்டது. விக்ரமா? யார் அந்த விக்ரம்? ரமேஷோட உண்மையான பேர் விக்ரம். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் அவனை நான் மீட் பண்ணேன். ஸ்மார்ட் பாய், நல்ல டென்னிஸ் பிளேயர் கூட. அடிக்கடி நிறைய பார்ட்டிகளில் சந்தித்தோம். நல்ல பையன். ராதிகாவுக்கு இவனையே நிச்சயம் பண்ண என்ன தீர்மானித்தேன். ரமேஷா நடிக்கணும்னு அவனை நான் கேட்டுக்கிட்டேன், அவனும் சம்மதிச்சான். உங்களை பயமுறுத்துறதுக்காக தான் ஹோட்டலில் நான் ரூம் புக் பண்ணேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே எனக்கு மர்மமாக தான் இருக்குது.
விக்ரமோட அட்ரஸ் இருக்கா? இருக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு தான் வக்கீலையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நான் வந்தேன். அதுக்குள்ளதான் ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி போயிட்டீங்களே. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர வரைக்கும் விக்ரமை பத்தி எந்த தகவலும் சொல்லக்கூடாதுன்னு வக்கீல் என் வாயை அடைச்சிட்டாங்க. அந்த அட்ரஸ் கொடுங்க. இந்த ராதிகா, இதானே நீ கேட்ட புக்கு? ஆமா. கம், லெட்ஸ் கோ. ராதிகா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிச்சிருங்க? நான் ஏதோ விளையாட்டுக்கு தொடங்கி அது இப்படி விபரீதமா ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருமா? என் அம்மாவ எனக்கு தெரியாதா? ராதிகா, என் கண்ணே. ஐயோ, ஆடக்கூடாது. புறப்படுமா? புறப்படு, சீக்கிரம் போங்க. பார்த்து ஜாகிரத. What do you want? கொலை நடந்த அன்னைக்கு டெட் பாடி பக்கத்துல இருந்த ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சது. ஒரு புக்கு. அப்படியா, சொல்லு. பப்ளிக் லைப்ரரியில அந்த புக்கை எடுத்திருக்காங்க. புக்கோட பேரு ஹவு டு ரீட் பெட்டர் அண்ட் ஃபாஸ்டர். அதை உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் நினைச்சோம். பட் வி லாஸ்ட் இட். அந்த புக்கை யார் எடுத்தாங்களோ அவங்க பேரு கண்டிப்பா லைப்ரரியில இருக்கும். அது கொலையாளியாவும் இருக்கலாம், செத்தவனாவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த கேஸ்க்கு இது முக்கியமான எவிடன்ஸ். நீ இப்ப எங்க இருந்து பேசுற? சாவி கொடுங்க.